Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கப்பன் சாசர். பீச்சில் கப்பன் சாசர் தான் பார்க்க போகிறோம். கப்பன் சாசர் போட ஃபோர் எம்எம் பீட்ஸ் எடுத்துருக்கேன். ஒயிட் கலர், பிங்க் கலர். 80 நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன். எப்படி போகிறதுன்னு பார்க்கலாங்களா? முதல்ல வந்து இந்த சாசர் போடலாம், அப்புறம் நம்ம கப் போடலாம். சாசர் போட 5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். 1 அடி ஸ்கேலில் 5 அளவு எடுத்திருக்கேன். இப்படி 2 மடிச்சுட்டு இந்த 2 நுனியும் கையில் இப்படி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இந்த பிங்க் கலர் போட்டுக்கலாம். 6 மணி பூ போடணும். பிங்க் கலரில் 6 மணி கோத்துக்கலாம். எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம். இந்த 6வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுத்துக்கலாம். ஒயரை சமமாக வச்சுட்டு அப்படி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 6 மணி பூ போட்டாச்சு. செகண்ட் ரவுண்ட்லேயும் 6 மணி பூ தான் வரும். 1 மணிலேயும் 6 மணி பூ போடணும். கலர் மாற்றிக்கலாம், ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். 1 மணியில் ஒயர் இருக்குது, 5 மணி கோக்கணும். இந்த சைடு ஒயரில், லெஃப்ட் சைடு ஒயரில் 5 மணி கோக்கணும். இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கீழே இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணி இருக்குது, 2 மணியில் ஒயர் இருக்குது. நம்ம 4 மணி கோக்கணும். இதே போல் 4 மணியை தான் கோக்கணும். கடைசி பூ போடும்போது 1 மணி கம்மியாக கோக்கணும். கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 4 மணி தான் கோக்கணும். 4வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதே போல் தான் வரும். இந்த கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும். 1 மணி கம்மியாக வரும். கடைசி பூ போடும்போது பாருங்கள், இந்த கீழே இருக்க மணியும் கோக்கணும். இந்த சைடில் இருக்க மணி கோக்கணும். மூணு மணி இருக்கும். இன்னும் நம்ம 3 மணி தான் கோக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 5 மணி கோக்கணும், அப்புறம் 4 மணி கோக்கணும். லாஸ்ட்டு பூ வரும்போது 3 மணி கோக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த 3வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
அதுக்கடுத்து ரவுண்டு முடிஞ்சது. அதுக்கடுத்து பாருங்கள், ஆறு பூ அஞ்சு பூ இப்படி தான் வரும். ஆறு பூ வரும்போது ரெண்டு மணியில் வரும், அஞ்சு பூ வரும்போது ஒரு மணியில் வரும். அதாவது இந்த கார்னர் மணியில், அதில் வரும்போது அஞ்சு மணி வரும், சென்டர் மணியில் வரும்போது ஆறு மணி பூ வரும். இப்போ நம்ம இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த சென்டரில் வரும்போது ரெண்டு ரெண்டு மணியில் வரும், இந்த கார்னரில் வரும்போது ஒரு ஒரு மணியில் வரும், இதில் வரும்போது அஞ்சு மணிப்பூ, இதில் வரும்போது ஆறு மணிப்பூ. இப்போ நம்ம ஆறு மணி கோக்கணும், ரெண்டு மணி இருக்குது, இன்னும் நாலு மணி கோக்கணும். ஆறு மணி பூ போட போகிறோம், ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது, நாலு மணி கோக்கணும் இந்த சைடு ஒயரில். இந்த நாலாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒரு மணியில் தான் ஒயர் விட்டு எடுக்கணும். இதில் அஞ்சு மணி பூ போடணும், ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது, இன்னும் மூணு மணி கோக்கணும் இந்த சைடு ஒயரில். இதே போல தாங்க இந்த சென்டரில் வரும்போது, இப்போ மூணு மணி இருக்கும், இந்த ரெண்டு மணியில் கோக்கணும், இந்த சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும். இப்போ மூணு மணி தாங்க. இந்த ஆறு மணி பூ வந்தாலும் மூணு மணி தான், அஞ்சு மணி பூலேயும் மூணு மணி தான். இப்படியே லைனாக கோத்துட்டே வரணும். கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். கடைசி பூ போடும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஆறு மணி பூ போட்டோம், இப்போ இங்கே வந்து அஞ்சு மணி பூ தான் வரும். ஒரு மணியில் கீழே இருக்க ஒரு மணியை கோக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். மூணு மணி இருக்கும், ரெண்டு மணி கோக்கணும் இந்த சைடு ஒயரில், ரெண்டு மணி கோக்கணும். ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். மூணாவது ரவுண்டு முடிஞ்சது. அதுக்கடுத்த ரவுண்டில் பாருங்கள், நாலு நாலு மணி பூ தான் வரும். ஒவ்வொரு மணிலேயும் நாலு நாலு மணி பூ போடணும். ஒரு மணியில் ஒயர் இருக்குது, இன்னும் மூணு மணி கோக்கணும். அதில் ஒரு பிங்க் கலர் மாற்றிக்கலாம், ஒரு ஒயிட் கலர். ஒரு பிங்க் கலர், ஒரு ஒயிட் கலர். இந்த மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல தாங்க ஒரு ஒரு மணிலேயும் நாலு நாலு மணி பூ போடணும். இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது, ஒரு பிங்க் கலர், ஒரு ஒயிட் கலர். இதே போல தாங்க எல்லா பூவுமே ஒரு ஒயிட் கலர், ஒரு ஒயிட் கலர், ஒரு பிங்க் கலர், இப்படியே தாங்க போடணும்.
ஒரு பிங்க் கலர், ஒரு ஒயிட் கலர். இந்த ஒயிட் கலர் மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கீழே இருக்க ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு ஒரு மணியில் தாங்க விட்டு எடுக்கணும். ஒரு ஒரு மணிலேயும் நாலு நாலு மணி பூ போடணும். ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது. இப்போது ஒரு பிங்க் கலர், ஒரு ஒயிட் கலர். இதே போல தாங்க இது ஃபுல்லாக வரணும். கடைசியில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கடைசி பூ போடும்போது பாருங்கள், கீழே இருக்க மணியும் கோக்கணும், இந்த சைடு மணியும் கோக்கணும். இப்போ ஒரே ஒரு பிங்க்கு தான் கோக்கணும், ஒரே ஒரு பிங்க் கலர் பீட்ஸ் தான் கோக்கணும். இப்போ நாட் போட்டுடலாம். டைட்டாக இழுத்து போடுங்க. ரெண்டு நாட் போடுங்க போதும். டெஸ்ட்டாக இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். ரெண்டு நாட் போட்டுட்டு ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுத்தாலே போதும். ஒயர் கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, சாசர் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம கப் போடலாம்.